हाय फ्रेंड्स इनकी नाम पाकप्रोना नम्बर वलव कतरी वांग नम पाटेट वाले काटे नम अभी वलविंग होम गार्डन मारे कतरी पी के पेरिक वांग पाटेटो रईट इनकूड वांग वलव काटी एपी कतरी पिक्रे पापो हाय फ्रेंड्स इनकी नम्बर तोट नाम तोटते पाकपर कतरीका पीकंगा ना अपना नी इन पयुर्ग ना होटे अंजिटेवा नम्बर तोटते पाप होता इन मुझे कतरीका वो सरिया कतरीका ना कतरी पाती कतरी नाम तोटते कतरी नेचुरल वर्ग मर मेरे अत नाम कतरी वो वटी बेक कड़ी कुछ मर कतरी वा के सूपर री नम्बर कतरीका इन फ्रेंड्सा इतमी और नोयं वर्दा फ्रेंड्स अब ओर्गानिकाकूल से नो वरता पाक आना इपड़े अरोग्य कतरीका मर मेरे भयपड़ सापड़ा पाती मेरी कई सैज बाहर सईज अंदमर का उमानिका से किलो आयी उम्मीद ओगानिक मरकर नम्बर मकान ओगानिक मरकर सूमा और किलो नूर रूपा अभी विकल कूपा अभी विकल को अरे किलो नूर रूपा एण रूप இதெல்லாம் இன்னும் வளரக்கூடிய காய் ஏண்டா இந்த அறிகிற இது கொஞ்சம் முத்தின மாதிரி வரும் இந்த மொழி எப்ப முத்தின மாதிரி வருதோ அப்பதான் அது வளர்ந்த காய் அப்ப இத பார்த்தோம்னு சொன்னா இந்த காயும் கொஞ்சம் வளரக்கூடிய காய் அப்ப நான் வெட்டாம ஓடுவேன் இப்போதைக்கு அதே மாதிரி இந்த அறிகி இது அந்த ஒரு வகையான சுருளி நோயோட இருக்கு கத்தரிக்கு அடிக்கிற அப்படி அடிக்கிறது அப்படி வருது ஆனா இதால ஒரு பிரச்சனை இல்ல ஒரு ஆபத்து ஒன்றும் இல்ல நம்ம கறிக்கு எடுக்கலாம் இதெல்லாம் வளரக்கூடிய காய் தான் ஆனா இந்த நோய் வந்ததால இப்படி நல்ல சைஸ்ல வர வந்திருக்கு ஒவ்வொண்டும் அந்த மாதிரி எந்த புழு குத்தினியோ இந்த ஆபத்தோ எதுவுமே இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ள ஒரு சின்ன கொஞ்சி கண்ணு மிஞ்சிருக்கோம் இது தானா வளர்ந்த ஒரு கொஞ்சி கண்ணு தான் அதுல பாத்தீங்கன்னா இப்போதான் காக்கி கொஞ்சிகா பதினவலகம் எல்லாமே ஆர்கானிக்கலி வளக்கப்படுற மருந்து ஒன்றும் இல்ல அது இங்க பாத்தீங்கன்னா இலைக்கணி நிறைய காய்கள் ஆஞ்சிருக்கும் அப்ப அதுல ஒன்று ரெண்டு காய் மிச்சம் இருக்குது இப்போதான் இது இந்த பிஞ்சு பிடிக்குது அதே மாதிரி இத பாத்தீங்கன்னா இது குப்பக்கீரை குப்பக்கீரைன்றது உண்மையிலேயே ஒரு சத்தான ஒரு மரக்கறி ஒரு கீரை வகை இதெல்லாம் அதுல விட்டுட்டு நான் தேவைப்படக்குள்ள அதை நொண்டி நாம சுண்டல் போட்டு சாப்பிடுறோம் ரைட் இன்னும் கொஞ்சம் காய் இருக்கு அதை வெட்டுவோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசைனான காய் ஒன்று இருக்கு ஒரு மாங்காய் ஷேப்ல இருக்குது இது இன்னும் வளரக்கூடிய காய் அதனால நம்ம விட்டுறோம் இத வெட்டாம இன்னும் வளரும் நாம இத பார்த்தோம்னா இத கட் பண்ணுவோம் இது இந்த முன்னுக்கு முத்திட்டதால கட் பண்ணுவோம் இந்த நோய் அடிக்கிறதால அதான் இப்படி வருது இந்த காய் இதுக்கு அந்த உண்மையிலேயே கெமிக்கல்ல மிருகி வாங்கி அடிக்கிறதுக்கு நான் உள்ளுக்கு காயில இருந்து ஆபத்துமே இல்ல இங்க பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கு காயில இருந்து ஆபத்துமே இல்ல வெளியில தான் இந்த ஷேப் இருக்கு ஆனா காய் வளர விடாது இப்படி இந்த நோய் அடிச்சா हाँ
இன்னொரு பேக் கொண்டு வந்திருக்கேன் நானும் பாருங்க கொண்டு வந்த பேக் காரணம் சரி இவ்வளவும் டக்கினாமே அஞ்சு கிலோ ஒரு நாலு கிலோ கிட்ட வரும் நாலு அஞ்சு கிலோ வரும் சரியா இதான் நம்மளோட வசந்த மாளிகை இதுக்குள்ள இன்னல் இல்லாத இந்த இதுக்குள்ள நம்ம கட்டிக்கிட்டு இதுக்கு அந்த வசந்த மாளிகை நம்மளை பாருங்க அசிங்கமாக தான் இருக்குது சில மட்டை இந்த சாக்கு இது சாக்கு இது நம்மளோட ஷீட் இது நம்மளோட அடிபைப்பு இப்படி தான் போகுது இதுக்குள்ள தான் நம்ம வாங்கி வச்சு போட்டு இப்போ நம்ம நம்மளோட பீக்கெங்காய் பீக்கெங்காய் ஒன்று முத்தின காயின் இருக்குது அது ஆயப்போ ஆயிடுச்சு இப்போ நம்ம கத்திரி எங்கே வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீக்கெங்காய் எல்லாத்துக்கும் அப்படியே பொளித்தீன் கட்டியிருக்கேன் காணிங்கன்னா அந்த பூச்சி பூச்சி கடிக்காக பொளித்தீன் கட்டியிருக்கேன்டா இந்த மருந்து மடிக்கிறதுல இயற்கையாக செய்கிறதால அதிகளவான அந்த பூச்சிகள் முட்டை வச்சு அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும்டா ஒரு பொளித்தீனை கட்டி விடுறோம் அப்படியும் பாதுகாக்கலாம் இப்படி வரப்புறீங்கடா இப்போ நம்ம தோட்டத்துக்கு ஒரு விசிட்டர் வளர்ந்துருக்காரு அவரை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வளரும் ஓ இன்னும் ஒரு ரெண்டு நாள் அரைக்கலாம் அது நான் எந்த ஒரு காய் இருக்கு ஒரு ரெண்டு காய் வச்சு ஒரு கறிக்கு நம்ம செஞ்சு கறி ஆக்குறேன் இந்த இது என்னன்னு சொன்னால் இதுதான் கங்குங்கீரை இது வளமே அந்த குளம் ஆத்து பகுதி ஓட பகுதியில் வளரும் தண்ணி இருக்கிற பகுதியில் இதை வளர்த்துக்க வேண்டாம் இது சத்தான இரும்பு சத்து நிறைந்த இனி அந்த வலுவலப்பு மூட்டுகளுக்கு நல்லா இருக்கிற ஒரு கீரை இந்த கீரையே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கீரை இதில் இல நல்லா அகலமாக வளரும் இந்த பார்த்துங்க இதில் இல நல்ல அகலமாக வளரும் இப்போ இப்படியான இதுக்குன்னு பிச்சுட்டு நிறைய இதில் பிச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சம் தான் மிச்சம் அதே மாதிரி இந்த அரிக்கிறது பொன்னாங்கண்ணி ஒரு வகையான கீரை இந்த கீரையை சுண்டி சாப்பிட்டா அதில் இரும்பு சத்து இந்த சத்தான கீரை எல்லாமே ஓர்கானிக்கில் வளர வளர்க்கப்படுறது தான் அதுக்கு நிறைய இந்த புல்லுகள் களைகள் வளர்ந்துருக்கு இப்படி இயற்கையாக செய்கிறோம் பார்த்தீங்கன்னா போட்ட இந்த சாணம் கூட இன்னும் இதாகாமல் இருக்குது இதெல்லாம் மாட்டு சாணம் தான் போட்டு சிலைக்கு போடுறோம் வேறு எந்த இதுவும் நாங்கள் போடுறோம்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா இது குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை நம்ம அடுத்த பார்த்த முதலாவது இந்த கீரைக்கு நீ முத்திட்டு இப்போ இதுக்கு நிறைய களைகள் தான் வளர்ந்துருக்கேன்டா அந்த மாட்டுச்சாணம் போடக்குள்ள அதில் நிறைய களைகள் சுற்றிட்டு வரும் எல்லாமே வெறும் ஒரு வகையான கீரை தான் பசலி கீரைன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை நம்ம பயன்படுத்துறதுல பெருசாக இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே கருப்பு கருப்பு அரிக்கிறது விற்று இந்த அந்த இதெல்லாம் விற்று அப்போ நம்ம கிளேஸில் அழிச்சிக்கலாம் வரும் சும்மா இது இந்த கங்குங்கீரை இந்த கங்குங்கீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மாவே சாப்பிடலும் ஒரு வலுவலுப்பான டேஸ்ட் நல்ல டேஸ்ட் அறிங்க கசப்பு இல்லை ஒரு வகையான டேஸ்ட் இதுவும் கொஞ்சம் வலிமையான பொன்னங்கண்ணி தான் ஆனால் இந்த பொன்னங்கண்ணி உண்மையிலேயே ஒரு கொஞ்சம் வளரக்கூடிய பொன்னங்கண்ணி இன்னும் கொஞ்சம் பெருக்கும் தெரியல அதை நான் முதல் பார்த்ததை விட கொஞ்சம் பெருசு இதையும் சுண்டல் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் அறியும் பாருங்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பீக்க மிஞ்சி இந்த பீக்க மிஞ்சி நம்ம உடைச்சி பார்த்தோம்னு சொன்னால் நல்லா கிளியராக விலங்கு நம்மளுக்கு அந்த கொசு புழுவில் அடித்தது இப்போ பாருங்கள் இந்த அறிக்கை இந்த வெள்ளை வெள்ளையாக இந்த கோடு கோடு அரிக்கிறது தான் இந்த அறிக்கை சின்னனா இதெல்லாம் புழு முட்டைகள் அப்போ இது பொறிச்சு பெரிய புழுவாகி இந்த பீக்கம் பிஞ்சி அப்படி அழிச்சிடும் இதிலிருந்து திரும்ப கொசு உருவாகி நம்மளை இதை அழிச்சிடும் அதனால் இதை நாம் அவரத்தையே உடைச்சி துண்டு துண்டை போட்டு இதை போட்டுட்டோம்னு சொன்னால் அது வெயிலுக்கு காஞ்சி செத்து போயிடும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சீனி வாழை சும்மா சின்ன சின்ன வேலைகள் தான் இதெல்லாம் இந்த இது ஒரே ஒரு குழலும் கூடி இந்நிலைக்கு விட்டுருக்கேன் இது காய்ச்சிட்டா அது வந்து நம்ம காய ஆகக்குள்ள உங்களுக்கு கரெக்டாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் ரைட் நம்ம இப்போ தண்ணி அடிக்க அப்புறம் ரைட் வாங்க தண்ணி அடிக்கிறதையும் பார்ப்போம் ஓ
இந்த வளவுக்கு வர இந்த பத்தை புல் குப்பை எல்லாமே வெட்டி இந்த தென்னமரத்தில் அடியில் தான் போட்டிருக்கேன். இதுக்குள்ள வர இந்த குறும்பை எல்லாமே இது எல்லாமே இதுக்கு உரமாகும். இதில் எப்படிங்க போட வேண்டியதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் காஞ்சி எல்லாமே உரமாகும். இப்போ நம்மளோட தோட்டத்து முருங்கைக்காய் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்கு அடிக்கிற அதே நோய் இந்த முருங்கைக்காய்க்கும் அடிக்குது. அது ஒன்று ரெண்டுக்கு தான் அப்படி அடிக்கும். எப்படியும் இந்த மருந்துகள் இல்லாமல் செய்யப்போல இந்த பிரச்சனை வேறு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான முருங்கைக்காய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளையாக எல்லாம் பிச்சு சமைக்கலும் நம்ம வளரக்கூடிய முருங்கைக்காய் இது பார்த்திங்கன்னா நிறைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளோட சின்ன தோட்டம். இன்னும் இடம் இருக்குது, இதில் நடத்து வெண்டி இன்னும் கொஞ்சம் கத்தரி குச்சி அப்படி போடுறதுக்கு இருக்கிறோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட இந்த சின்ன தோட்டத்தை பார்த்துருப்பீங்க எல்லாமே ஆர்கானிக்லி. எல்லாத்துக்கும் நம்ம மாட்டு சாணம் போட்டு தான் இந்த பயிரெலாம் உற்பத்தி செய்கிறோம். வேறு எந்த பசலையும் போடுறதில்ல, எல்லாமே ஆர்கானிக்லி உற்பத்தி செய்யப்படுற பசலை தான். எப்படி நீங்களும் பயிர் செஞ்சீங்கன்னா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட இயலும். அப்போ அதை காட்டுறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ. ஓகே, வீடியோ முடிகிறதோட இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.